ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு செம்மையாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள், நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்னு அந்த மாதிரி உதிரி உதிரியாக உதிர்த்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். நான் காய் எதுவும் பெருசாக சேர்க்கல, கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கப் அரிசியை நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து மசாலா பொருட்கள்னு பார்த்தோன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து பட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய், ஒரு நாலு கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு நம்ம பிரியாணி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், ஜாதிபத்ரி, இதான் நம்ம வந்து ஸ்பைசஸ் எடுத்திருக்கோம். சரி வாங்க நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு குக்கரில் தாராளமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், கூடவே வந்து நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் நெய்யும் சேர்த்துருக்கேன். முதல்ல வந்து நெய் நல்லா எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். நல்லா பாருங்கள், நம்மளுக்கு நெய்யும் எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இந்த கரம் மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பொரியணும், பொரிஞ்சு வரட்டும். ஏலக்காய், பட்டை, அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா பொரியணும். நம்ம போட்டிருக்க பெருஞ்சீரகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு ஒன்றா நம்ம வச்சுருக்க காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகா நான் நாலு எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எண்ணெய் நல்லா வெடிக்கும். ஸோ பச்சை மிளகா பொரிஞ்சதும் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு எண்ணெயிலே நம்ம வந்து வதங்க விட்டுருவோம். கொஞ்சம் அந்த நல்ல ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போகணும், ஓகேங்களா? பச்சை வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிறோம். இந்த பாருங்கள், கலரும் கொஞ்சம் மாறிடுச்சு, வெங்காய ஸ்மெல் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நல்லா வதக்கணும், சரிங்களா? அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு, இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வரும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு அந்த பேஸ் போடுற மசாலாஸை வதக்கிறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு டேஸ்ட்டும் நமக்கு செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தான், அந்த ரா ஸ்மெல் நம்மளுக்கு வந்து போகணும், சரிங்களா? இது நம்ம வந்து நிறைய காய்கறிலாம் சேர்க்கலை, நம்ம காய்கறி போட அப்புறம் வெஜிடபிள் பிரியாணியாக மாறிடும். அதனால் நான் சிம்பிளாக இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ வெறும் பிளைனாக இருக்குமேங்கிறதுக்காக கேரட் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் கேரட் சேர்க்கறது. ஸோ கேரட் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கேரட்டை நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கேரட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும். நம்ம வேக வைக்க போகிறோம், பட் வதக்கிட்டு நல்லா வேக வச்சோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், கேரட்டும் குழையாது நமக்கு, சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ கேரட் நல்லா வதங்குறதும் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்வீட் கார்னை சேர்த்துடலாம். நான் ஒரு கார்ன் முழுசாக எடுத்திருக்கேன், எங்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக இருக்கும். ஸோ கார்னையும் நல்லா நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பொருளும் பெருசாக வந்து குழையாது, சரிங்களா? நம்ம நல்லா அப்படியே நம்ம போட்ட மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்திருக்கும் ஸ்வீட் கார்ன். நல்லா நம்ம வந்து மற்ற காய்கறி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா வணக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக புதினா இலையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பொடிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம். ஸோ நம்ம காரம் நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ நல்லா வந்து இந்த உப்பு காரம்லாம் நல்லா காய்கறியில் சோக்கார அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இந்த மசாலாஸ்லாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்க போகிறேன். சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு போதும். ஸோ நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன், சரிங்களா? இதுதான் கப்போட மெஷர்மெண்ட்டு. ஸோ தண்ணி நல்லா நம்மளுக்கு வந்து கொதிக்கணும், சரிங்களா? தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சு நம்ம அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். நம்ம அரிசி நல்லா ரெடி பண்ணி வாஷ் பண்ணி அரிசி தனியாக நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல கொதி வந்து அரிசி வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமே அரிசி வெந்துடும். ஒரு ரெண்டு விசில் வச்சாலே நம்மளுக்கு வந்து போதும், ஓகேவா? நம்ம நல்லா இந்த மாதிரி இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. ஸோ பாருங்கள், இப்போவே நம்மளுக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு மேலே வந்து
இப்போ நம்ம வந்து புதினா மல்லியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வரணும் போதும் நம்ம சீர சம்பா ரைஸுக்கு. ரெண்டு விசில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு விசில் வந்துச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி தூவிக்கிட்டேன். இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா. நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு எல்லா காய்கள்லாம் எதுவுமே குழையில, ஆனால் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.